வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பைனாப்பிள் ரசம். பைனாப்பிளை வச்சு எப்படி ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ரசம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் பைனாப்பிள் துண்டுகளை சேர்த்துக்கலாம். அதோடு 1 பச்சை மிளகா சேர்த்துட்டு 1 சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இதை வந்து மிக்சியில் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். அரைச்ச விழுத வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றின்ட்டு அதோட 2 டேபிள் ஸ்பூன் வேக வச்ச துவரம் பருப்பு சேர்த்துட்டு இதோட 2 கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பருப்பு தண்ணியை நம்ம ரெடியாக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கையால் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பருப்பு தண்ணி நம்மளுக்கு இப்போ ரெடியாக இருக்குது. நல்லா தின்னாக இருக்கும் இந்த பருப்பு தண்ணி. இதை வந்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போது ஒரு சாஸ்பேனில் நம்ம வந்து 3 டேபிள் ஸ்பூன் பைனாப்பிள் துண்டுகளை வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துட்ருக்கோம். அதோட 2 தக்காளியை வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துட்ருக்கோம். இதோட 1 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 பிஞ்சு பெருங்காயமும் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நான் வந்து இன்றைக்கி ரசம் பொடி சேர்த்துட்ருக்கேன். நீங்கள் சாம்பார் பொடி கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் வந்து ரசம் பொடி சேர்த்துட்ருக்கேன். சாம்பார் பொடி போட்டாலும் ரொம்பவே வாசனையாக இருக்கும். இப்போது இதெல்லாம் வந்து 1-7 நிமிஷம் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கட்டும். இந்த பைனாப்பிள் தக்காளி எல்லாம் நல்லா நம்மளுக்கு வெந்து வரட்டும். தக்காளி நீங்கள் வேணும்னா அரைச்சி கூட இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த பருப்பு தண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த பைனாப்பிள், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் போட்டு துவரம் பருப்போடு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாத்தையும் சேர்த்துட்டு லேசாக நுர கட்டிட்டு வரும்போது நம்ம வந்து பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா நுரைச்சி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 1 கடாயில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுண்டு அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் வந்து ரசத்தில் வந்து நம்ம இதை சேர்த்துட்டுலாம். ரொம்ப டேஸ்டியான பைனாப்பிள் ரசம் நம்மளுக்கு ரெடி ஆகிடுது. இது நுரைச்சி வரும்போதே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ரசம் வந்து கொதிக்கக்கூடாது, அப்புறம் வந்து அதோட டேஸ்டே வந்து நல்லா இருக்காது. இந்த பைனாப்பிள் ரசமோட டீட்டெயில்டு ரெசிபி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஜெயஸ்ரீஸ் கிச்சன் வெப்சைட்டோட லிங்கோடு கொடுத்துருக்கேன். அதையும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.